ஓம் நமச்சிவாய. வணக்கம். பக்தி நிலைக்கும், அதாவது பக்தி நிலையில் ஞான நிலைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பக்தி நிலை கடவுள்கிட்ட எனக்கு இது வேணும், அது வேணும், என்னென்னதெல்லாம் வேணும், இப்படி இப்படிலாம் வேணும், இந்த டயத்தில் வேணும், அப்படி கேட்குறது வந்து பக்தி நிலை. நம்பிக்கை சார்ந்தது. கடவுள்கிட்ட நமக்கு தேவையானதெல்லாம் கேட்டு வாங்குதல். ஞான நிலை, எவ்வளவுதான் கேட்டு வாங்கிட்டுருப்போம், கிடைக்குதோ கிடைக்கலையோ அந்த கேட்குற எவ்வளவுதான் கேட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ் கடந்து எப்படி நம்ம வந்து பக்தி நிலையில் இது வேணும் அது வேணும், கடவுள்கிட்ட அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்டு வாழ்ந்தோமோ அந்த நிலை மாறி கடவுள்கிட்ட கடவுளையே கேட்க துவங்குவோம். அதுதான் ஞான நிலை. கடவுள் போதும் எனக்கு, கடவுள் எதுவும் தர வேண்டாம், ஏன்னா கடவுள் போதும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நிலையில் எல்லா பற்றுகளும் முடிஞ்சிருச்சு, எல்லா பற்றுகளும் முடிஞ்சிருச்சு, ஒரு சாட்டிஸ்ஃபைட் நிறைவடைஞ்சிட்டோம். அப்புறம் அடுத்த ரூட்டு வந்து அது ஒரு பருவம். பக்தி ஒரு பருவம், ஞானம் ஒரு பருவம். குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம்னு சொல்கிற மாதிரி அது ஒரு பருவம். ஞானம்ன்றது ஒரு பருவம், பக்தின்றது சலிக்க சலிக்க தகட்ட தகட்ட அனுபவித்தல். இறைவனிடம், கடவுளிடம், பரமசிவத்திடம் கேட்டு வாங்குதல். ஞான நிலை பரமசிவத்தையே கேட்டு வாங்குதல். ஆசைகளால் அல்ல, உணர்வால், உணர்வால் கேட்பது. அப்பா பையனை வளர்க்குறாங்க இல்லையா, அப்பா பையனுக்கு அப்பனுக்கு அப்பாவுக்கும் ஆகவே ஆகாது, ஏதோ சண்டை போட்டே இருப்பான். அந்த நிலையில் அவனுக்கு அன்பு இருக்கும், பட் தேவைகள் கருதிய ஒரு அன்பு இருக்கும். மற்ற நேரெல்லாம் எளியும் புனையமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பையனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்தைகள் பிறந்து அவன் வாழ்க்கையை வந்து எதிர்கொள்ளும் போது தன் அப்பாவுடைய உன்னதத்தை புரிஞ்சுக்கிறான். அதுக்கு மேலே தான் வந்து அப்பா இருக்கார், அப்பா இருக்கார், அப்பா வந்து உணர்வால் தேட முயல்வான். அதுக்கு முன்னாடி ஆசையால் அது வாங்கி தருவார், அப்பா இது வாங்கி தருவார்ன்றக்காக